நார்மலாக நம்ம இட்லி தோசை இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம்ல, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இட்லி தோசை சப்பாத்தி பூரியெலாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஹை கார்போஹைட்ரேட் உடைய ஃபுட்ஸ். ஹை கார்ப் நீங்கள் எடுத்துக்கிற போது வெயிட் லாஸ் ஆகாது சீக்கிரமாக. ஆனால் அதுவே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் வந்து மஷ்ரூம் எக் புர்ஜி. காளானும் சரி முட்டையும் சரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழா. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மிளகுத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய அரைச்ச பொடி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்ல முறை வர்றது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு ஃபோக் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். முட்டை வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்றதுனால ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். கூடவே முட்டை வந்து ரொம்ப லோ கலோரி ஃபுட், அதனால் வந்து நம்மளுக்கு கலோரியும் கம்மியாகும், அதே சமயம் வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம ஆலிவ் ஆயில் சேர்க்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ஆயிலை விட. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவு மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். மஷ்ரூமில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இது வாரத்துக்கு 2-3 டைம் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கிறலாம். டெய்லி நம்ம ஒரு கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நல்ல சத்தும் கிடைக்கும், அதே சமயம் வெயிட் லாஸும் சீக்கிரமாகும். ஏன்னா கீரையில் வந்து ரொம்ப குறைவான கலோரிஸ் தான் இருக்குது, அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பாலக்கீரை சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. காளானும் பாலக்கீரையும் ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய ஐட்டம்ஸ், அதனால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காளானும் இந்த கீரையும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். எந்த ஃப்ளேவர் எதுவுமே கலக்காத பிளெயின் ஓட்ஸ் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. ஓட்ஸ் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். ஓட்ஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல முட்டை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே முட்டை வந்து நல்லா வெந்துடும். உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். முட்டை வந்து நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நான் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட சேர்த்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது, ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால. சீசனல் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். அந்தந்த சீசனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃப்ரூட் வந்து கிடைக்குதோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன கப்பில், இது வந்து ஒரு 50 கிராம் அளவு தான் இருக்கும், சின்ன கப்பில் திராட்சை வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் மொத்தமாகவே வந்து 200லேருந்து 250 கலோரி கிட்ட தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், கலோரியும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.